இந்த வீடியோவில் வீரபாண்டிய கட்டபொம்மனோடையும் வீரமங்கை வேலுநாச்சியாரோடையும் இணைந்து போர் செஞ்ச மருது பாண்டியர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலுநாச்சியாருக்கு கூடவே இருந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது யாருன்னா மருது பாண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிற மருது பிரதர்ஸ். வேலுநாச்சியாரோடைய ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர் அவருடைய படையில் தளபதிகளாக இருந்த இவங்க ரெண்டு பேரும் அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்தாங்க. இவங்க இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு கார்டியனாக இருந்தாங்க இந்த மருது பாண்டியர்ஸ். ஸோ ஜான்சி ராணிக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போரிட்டு அதில் வெற்றியும் பெற்ற வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டு அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ராணியாக ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால அவங்களுடைய மகள் வெள்ளாச்சி நாச்சியார் அவங்கள ராணி ஆக்கிட்டாங்க. வேலு நாச்சியார் தன்னுடைய ஹார்ட் ப்ராப்ளமுக்காக ஃப்ரான்ஸுக்கெலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் 1793 வேலு நாச்சியாருடைய மகள் ராணி வெள்ளாச்சி நாச்சியார் மர்மமான முறையில் இறந்து போனதும் அந்த சோகத்திலே இவங்க 1796 இறந்து போயிடுறாங்க. வேலு நாச்சியார் இறந்து போனதும் சிவகங்கையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மருது பாண்டியர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வருது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மருது பாண்டியர்கள் தான் சாட்சி. ஏன்னா மற்ற பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சிக்கி இறந்த மாதிரி இந்த வேலு நாச்சியாரோ வெள்ளாச்சி நாச்சியாரோ இறக்கலை. அதுக்கு காரணம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த மருது பாண்டியர்ஸ் தான். இந்த மருது பாண்டியர்ஸ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை எதிர்த்து போரிட்டது தான் செகண்ட் பாலிகார் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போர் செஞ்சுருந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் பாலிகார் வார். 1799 கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாலிகார் வார் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் கட்டபொம்மனுடைய பிரதர் ஊமைத்துறையும் மருது பாண்டியரும் சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. இதுதான் செகண்ட் பாலிகார் வார். இவங்க பிரிட்டிஷ் படைகளை திடீர் திடீர்னு தாக்குதல் பண்ணி அழிச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா நவாபுடைய தானிய கிடங்குகளையும் கைப்பற்றி மக்களுக்கு விநியோகிச்சுட்டு வந்தாங்க. 1800 விருப்பாச்சின்ற ஒரு இடத்துல ஒரு ரகசிய மீட்டிங் நடக்குது. இதில் மருது பாண்டியர்ஸ், கேரளா ராஜா, திண்டுக்கல் ராஜா, அப்புறம் மைசூர் தாந்தாஜி இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸுக்கு எதிராக நம்ம ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே கோயம்புத்தூரில் புரட்சி ஆரம்பிக்குது. ஆனால் இந்த புரட்சியை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அடக்கி இதுக்கு காரணமான சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பாளையக்காரர்கள்லாம் தூக்கில் போட்டுடுறாங்க. இந்த புரட்சியில் ஈடுபட்ட கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் ஊமைத்துறை செவத்தியா ரெண்டு பேரையும் பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போய் மருது பிரதர்ஸ் கிட்டே சேர்ந்துடுறாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஒப்படைக்க சொல்லி கேட்டாலும் மருது பிரதர்ஸ் அதுக்கு ஒத்துக்கலை. இதனால் பிரிட்டிஷ் தளபதிகள் கலோனல் அக்னி அண்ட் கலோனல் இன்னிஸ் இவங்க ரெண்டு பேரும் மருது சகோதரர்கள் மேலே சிவகங்கையை நோக்கி போர் தொடுக்கிறாங்க. இந்த போருக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறோன்றதுக்காக மருது பாண்டியர்ஸ் 1801 ஒரு பிரகடனம் வெளியிடுறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அப்படின்னு இது சொல்லுவோம். ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்தியாவுக்கு நிறைய பேர் இருந்தது, பாரத், ஹிந்துஸ்தான், ஜம்புத்தீவு அந்த மாதிரி. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள், இந்திய அரசர்கள், மக்கள் எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிற மாதிரி இருந்தது இந்த தீர்மானம். இந்த பிரகடனத்தை நோட்டீஸாக அடித்து மருது பாண்டியருடைய ஆட்கள் வந்து திருச்சியில் இருக்க நவாபுடைய பேலஸ் அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்கள் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டிடுறாங்க. இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு முக்கியமான 2 மார்க்காக வருது. ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டிருந்த மூலமாக ஒரு 20,000 பேர் அடங்கிய படையை மருது பாண்டியர்ஸ் திரட்டிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது அப்படின்னு நினச்ச ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்கால், சிலோன், மலேயா இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தங்களுடைய ட்ரூப்ஸை கூட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த புரட்சியானது தஞ்சாவூரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்த புரட்சியை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா எப்படியோ வந்து அடக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்கேருந்த புரட்சியாளர்கள் சிவகங்கை, பிறன்மலை, காளையார் கோயில் இந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்து மறுபடியும் புரட்சியில் ஈடுபடுறாங்க. இந்த பகுதிக்கு பிரிட்டிஷ் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் இறக்கி அடக்கி பார்த்தாங்க. இருந்தாலும் மருது பாண்டியர்ஸ் அரெஸ்ட் ஆகலை. அப்போது இந்த காளையார் கோயிலை வந்து நாங்கள் பீரங்கி மூலமாக தகர்த்துருவோம் அப்படின்னு மிரட்டினதாகவும் கோயிலில் மேலே ரொம்ப பக்தி வச்சுருந்த மருது பாண்டியர்ஸ் சரணடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. மருது பிரதர்ஸ் பிடிபட்டதும் அவங்க ரெண்டு பேரையும் திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் தூக்கில் போட்டுடுறாங்க. கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் ரெண்டு பேரையும் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டில் வச்சு தலையை வெட்டி சாவடிச்சிடுறாங்க. புரட்சியில் ஈடுபட்ட 73 பேரை நாடு கடத்திட்டாங்க. இப்படி ஒரு வழியாக இந்த செகண்ட் பாலிகார் வார் முடிவுக்கு வந்தது.
இதுக்கப்புறம் சிவகங்கையை கர்நாடிக் நவாபுடைய பகுதி கூட இணைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பாளையக்காரர்ஸ்னு யாரும் கிடையாது, அப்படி இருந்தவங்க எல்லாரையுமே ஜமீன்தார்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வேலை டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான், உங்களுக்குன்னு கோட்டை வச்சுக்கக்கூடாது, உங்களுக்குன்னு எதுவும் ஆர்மிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த பகுதி கர்நாடிக் நவாப் அவர் கண்ட்ரோலில் வராது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியான எங்களுடைய கண்ட்ரோலில் நேரடியாக இருக்கும், இதுக்கப்புறம் நாங்கள் டேக்ஸ் கலெக்டர்ஸ் மட்டும் இல்லை இந்த இடமே எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஆயிரக்கணக்கான வருஷமாக சோழ சேர பாண்டியர்கள், பல்லவர்கள், தஞ்சை மன்னர்கள், விஜயநகர பேரரசு, இப்படி பல மன்னர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் கடைசி மன்னர்களாக இருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போராடி அழிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற பேரில் தான் தமிழ்நாடு அழிக்கப்பட்டது. இந்த மருது பாண்டியர்கள் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவிச்சுக்கிட்டு போராடின தீரன் சின்னமலையை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.